அலமது இல்லா ஒசலாத் வஸ்லாம் அலாமல்லா பாதா ஒபாத் அன்பிற்குரியவர்களே இந்த கேள்வி பதில் தொடரிலே அதாவது இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் பெண்கள் சம்பந்தமான சில சட்டத்திட்டங்களை பொறுத்தவரையில் அடுத்ததாக ஒரு பெண் மாதவிடாயின் இறுதி நாட்களில் சுத்தமாவதற்கு முன்னர் இரத்தத்திற்கான எந்த அடையாளத்தையும் காணவில்லை மேலும் அவள் வெள்ளைப்படுதலை காண்பதற்கு முன்னரே அன்றைய தினம் நோன்பு நோக்க முடியுமா அல்லது என்ன செய்ய வேண்டும் அதாவது சில பெண்கள் வந்து மாதவிடாய் அவர்களுக்கு ஏற்பட்டு முடியக்கூடிய காலத்திலே சிலர்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் ஏற்படும் அதன் மூலம் அவர்கள் கண்டு கொள்வார்கள் இதனோடு அவர்களுடைய அந்த மாதவிடாய் முடிந்து விடுகின்றது சிலர்களுக்கு அது ஏற்படாது அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் சில பெண்களுக்கு ஏற்படுவது போல் வெள்ளைப்படுதலை அப்பெண் காணவே மாட்டாள் என்றிருந்தால் அவள் நோன்பை நோட்பாள் ஆனால் வளமையாக அவள் வெள்ளைப்படுதலை காண்பாள் என்றிருந்தால் அது ஏற்படாமல் நோன்பு கூடாது அதாவது யாருக்கு அந்த வெள்ளைப்படுதலை மூலம்தான் அவளுக்கு என்ன அந்த மாதவிடாய் முடிவடைகின்றது அப்படின்னு வளமையாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அவர்கள் அந்த வெள்ளைப்படுதலை தான் அவர்கள் அவர்களுடைய இந்த மாதவிடாய் அந்த காலத்தை முற்றை அதாவது முடிவு கட்ட வேண்டும் அதற்கு பின்னால் தான் அவர்கள் நோன்பு தொழுகிறது என்பதை அவர்கள் அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அது அல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சிலர்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் வராது மாதவிடாய் போக்கோடு அவர்களுக்கு நின்று நின்றுவிடும் அதனோடு அவர்களுடைய அந்த அமல்களை அவர்கள் ஆரம்பித்து கொள்ளலாம் அதனை அவர்களுக்கு செய்யலாம் அடுத்ததாக மாதவிடாய் அல்லது பிரசவ இரத்தம் ஏற்பட்டிருக்கும் பெண் மாணவிகளாகவோ அல்லது ஏற்படக்கூடிய அந்த பெண் மாணவியாகவோ அல்லது ஆசிரியையாகவோ இருந்தால் இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் அல் அல்குரானை பார்த்து ஓதுவது அல்லது மனநமாக ஓதுவது ஆகியவற்றில் சட்டம் யாது இப்போ ஆசிரியர் ஆசிரியைகள் அதாவது அதாவது எங்களுடைய பாடசாலைகளிலே கற்பித்துக் கொடுக்கக்கூடிய பெண் ஆசிரியைகள் அதே போல் மாணவிகள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நிலையில் இந்த மாதவிடாய் காலங்களில் குர்ஆனை ஓதலாமா இப்படியான சட்டங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றது இந்த விடயத்தை பொறுத்தவரையில் மாதவிடாய் அல்லது பிரசவ இரத்தம் ஏற்பட்டிருக்கும் பெண் தேவையின் நிமித்தம் அல் குர்ஆனை ஓதுவதில் எவ்வித குற்றமும் கிடையாது ஏன்னா அவளுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள் அவளுடைய அந்த பாடத்தை அவள் கொடுத்து கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பு அங்கிருந்தால் அவளுக்கு அந்த குற்றம் இல்லை அவள் ஆசிரியையாகவோ அல்லது கற்கும் மாணவியாகவோ தனது வளமையான கட்டாய பாடத்தை ஓத வேண்டியிருப்பது அவளுக்கு கட்டாயமாக இருந்தால் இப்படியான விடயங்கள் எல்லாம் அவளுக்கு என்ன செய்ய முடியும் அந்த பெண் ஆசிரியைக்கு அதை கற்பித்துக் கொடுக்க முடியும் அந்த மாணவிக்கு வந்து அவள் பாடமாக்கி கொடுக்கக்கூடிய அந்த விடயத்தை குர்ஆனை அவளுக்கு பாடமாக்கி கொடுக்கவும் முடியும் அதில் எந்த தவறும் இல்லை எனினும் அல் குர்ஆனை நன்மையை எதிர்பார்த்து ஏனைய நேரங்களில் அதாவது இந்த மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் ஏனைய நேரங்களில் நன்மையை எதிர்பார்த்து ஓதக்கூடிய இந்த அல் குர்ஆனை அதிகமான உலமாக்கல் அதிகமான அறிஞர்கள் வந்து இதனை தவிர்ந்து கொள்வது தான் மேல் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்ததாக தனது ஆடையில் இரத்தமோ அல்லது வேறு அசுத்தங்களோ பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று அறிந்த போதும் மாதவிடா ஏற்பட்ட பெண் தான் சுத்தமாகியதன் பின் ஆடைகளை மாற்ற வேண்டுமா அதாவது ஒரு பெண்ணுக்கு உறுதியாக தெரியும் தன்னுடைய ஆடையில் இந்த அசுத்தங்கள் பட்டில்லை மாதவிடா என்ற இரத்தங்கள் பட்டிலை என்பது தன்னுடைய ஒரு பெண் தன் அது உறுதியாக அவள் அறிகின்றாள் அந்த நேரத்தில் அந்த ஆடையை அவள் மாற்ற வேண்டுமா தொழு தொழும் போது அல்லது ஏனைய அமல்களை நாங்கள் செய்யும் போது அந்த ஆடையை மாற்றிவிட்டு தான் செய்ய வேண்டுமா என்றதற்கு அவ்வாறு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஏனெனில் மாதவிடா என்னும் நிகழ்வானது உடம்பையோ ஆடையையோ அசுத்தமாக்கி விடாது மாதவிடாய் இரத்தமே அவற்றை அசுத்தமாக்கிவிடும் அதாவது மாதவிடாய் ஏற்படுற அந்த இரத்தம் ஆடையில் பட்டால் தான் அந்த ஆடை என்ன அசுத்தமாகும் அதாவது அந்த இடத்தை மாத்திரம் நாங்கள் என்ன செய்யலாம் கல்வி கொண்டு அதே ஆடையில் நாங்கள் எங்களுடைய வணக்கங்களை செய்யலாம் இதனாலே நபி சொல்லலாஹ் அலை அவர்கள் மாதவிடாய் இரத்தம் ஆடையில் படிந்தால் அவற்றை கழுவிவிட்டு அவ் ஆடையனை தொழுமாறு பெண்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள் அதாவது மாதவிடாய் இரத்தம் அந்த ஆடையில் பட்டால் அதனை அந்த இடத்தை மாத்திரம் நாங்கள் கழுவிட்டு அதே ஆடையில் அந்த பெண்கள் வந்து என்ன செய்யலாம் துழலாம் என்பது நபிசல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களுடைய அந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக சில பெண்கள் முன்னைய வருடத்தில் தமக்கு பிடிக்க இயலாமல் போன ரமதான் மாத நோன்பை நோட்காமலேயே இரண்டாம் வருட ரமதான் மாதத்தில் நுழைகின்றனர் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் சில பெண்கள் முன்றைய வருடத்தில் நோன்பு அவர்களுக்கு குறைபாடு ஏற்பட்டிருக்கும் நோன்புகளை விட்டிருப்பார்கள் இரண்டாவது ரம அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வருட ரமதானில் முன்னைய ரமதானில் விடுபட்ட நோன்புகளை நோட்காமல் இந்த நோன்புகளை அவர்கள் நோட்கின்றார்கள் என்றிருந்தால் இதற்குரிய சட்டம் என்ன இச்செயலுக்காக அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதாவது முன்னைய வருடத்தில் அவர்கள் விடுபட்ட நோன்பை நோக்காமல் இருந்து அடுத்து வரக்கூடிய வருடத்தில் நோன்பை நோட்கும் போது அவர்கள் நோட்காத அந்த நோன்புகளுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏனெனில் முன்னைய வருடத்தில் பிடிக்க முடியாமல் போன ரமதான் மாத நோன்புகளை எவ்வித காரணங்களும் இன்றி இரண்டாம் வருட ரமதான் மாதம் வரை பிற்போட்டிருக்க அவர்கள் உடனே அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் அவர்கள் எஞ்சிருந்த அந்த நாட்களில் வந்து நெரு என்ன செய்திருக்க வேண்டும் அந்த நோன்பை அவர்கள் நோட்டிருக்க வேண்டும் ஆயிஷா அலி அல்லவன் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு ரமதானில் சில நோன்புகள் விடுபட்டுவிடும் அதை சாபான் மாதத்தில் தவிர என்னால் நிறைவேற்ற முடியாது இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் முன்னைய ரமதான் நோன்புகளை அடுத்த வருட ரமதான் நோன்புக்கு பின்னால் வரை கூடாது மேலும் விடுபட்ட நோன்புகளை கலா செய்தலும் பாவமன்னிப்பு கேட்டதும் வேண்டும் என இவ் ஹதீஷ் எங்களுக்கு குறிப்பிடுகிறது அதாவது இந்த ஹதீஷிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் இவ்வாறு ஒருத்தருக்கு நடந்தால் முன்றைய முன்னைய வருடத்துல அவர்களுக்கு நோன்பு விடுபட்டிருக்குது அடுத்து வரக்கூடிய ரமதான் மாதத்துக்கு முன்னால் அந்த நோன்புகள் அவர்கள் என்ன செய்யலை நிறைவேற்றல அப்படி இருந்தால் கட்டாயமாக அவர்கள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அடுத்த அந்த நோன்புகளை அவர்கள் நோற்க வேண்டும் ஏன்டா கட்டாயமாக ஆயிசான லாகோன்னு அவர்கள் சொல்வது போன்று அந்த ஹதீசிலிருந்து நாங்கள் விலங்க கிடைப்பது அடுத்த ரமதான் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நோன்புகளை கட்டாயமாக நாங்கள் பிடிக்க வேண்டும் அடுத்த விடயம் அதாவது கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை பெற்றிருப்பதற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னரே இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அவள் அன்றைய நாளில் இருந்து நோன்பையும் தொல்கையையும் விட்டுவிட வேண்டுமா சில கருப்பிணி பெண்களுக்கு அவர்களுடைய அந்த பிரசவ வேதனைக்காக வேண்டி குழந்தை பெறுவதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு என்ன செய்யும் இரத்தப்போக்கு ஏற்படும் அப்போ அந்த நாளிலிருந்து இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய அந்த நாளிலிருந்தே அவர்கள் தொல்கை நோன்புகளை விட வேண்டுமா என்று கேட்கப்படுகின்றது ஒரு கற்பிணி பெண்ணுக்கு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னரே பிரசவ வேதனையுடன் இரத்த போக்கு ஏற்பட்டால் அவள் தொழுகையையும் நோன்பையும் விட்டுவிட வேண்டும் ஏனெனில் இது பிரசவ இரத்தமாகும் பிரசவ வேதனை இன்று இரத்த போக்கு ஏற்பட்டால் அது வெறும் இரத்தமாகும் அதற்காக வேண்டி தொழுகையையும் நோன்பையும் விடுவது கூடாது அதாவது இந்த நிலையிலேயே ஒரு கருப்பினி பெண் அந்த பிரசவ வேதனையை தொடர்ந்து பிரசன பிரசவ வேதனைக்காக வேண்டிய அந்த இரத்த போக்கு இருந்தால் அவள் அந்த நேரத்திலிருந்தே அவள் தொல்கையை நோன்பை விட்டுவிட வேண்டும் அதை நோட்பது கூடாது தொல்கையை தொல்வது கூடாது ஆனால் அது பிரசவ வேதனை இன்றி வெறும் வெறுமனே அதாவது எந்த வருத்தமும் இல்லாமல் அவளுக்கு அந்த இரத்த போக்கு வரும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவள் அந்த தொல்கையை நோன்பை நிறைவேற்ற வேண்டும் அதுக்காக வேண்டி தொல்கையை நோன்பையை விட்டுவிடக்கூடாது அடுத்ததாக நோன்பு பிடிக்கும் நோக்கில் மாதவிடா ஏற்படாமல் இருக்க மருந்து சாப்பிடுவது கூடுமா இப்போ இந்த காலத்தில் சிலர்கள் இப்படியான விடயங்களை செய்கின்றார்கள் அதாவது நோன்பு நோக்கிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு என்ன அந்த மருந்து சாப்பிட்டு அதனை கட்டுப்படுத்துகின்றார்கள் இந்த விடயம் கூடுமா இதை பொறுத்தவரையில் இது வந்து இது ஆபத்தான காரியமாகும் இவ்வாறு மருந்துகள் பாவிப்பதால் உடலில் பாரிய பக்க விளைவுகள் காணப்படுகின்றன என மருத்துவ ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றது ஆகவே மாதவிடா ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹ் பெண்களுக்கென விதியாகிய ஒன்று எனவே அல்லாஹ் அவர்களுக்காக ஏற்படுத்திய விதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாதவிடாய் இல்லாத காலங்களில் நோன்பை நோற்றும் மாதவிடாய் ஏற்படும் காலங்களில் அல்லாஹ் ஏற்படுத்தியதை ஏற்று அவனது திருப்பொருத்தத்தை நாடி நோன்பு பிடிக்காமல் இருக்க வேண்டும் எனவே முதலாவது இந்த மருந்து மாத்திரைகள் நாங்கள் சாப்பிடுவதால் எங்களுக்கு பெரும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் அல்லாஹு தாலா பெண்களை அவர்களுடைய உடல் நிலையை அவ்வாறு தான் படைத்திருக்கின்றான் எனவே அந்த உடல் நிலை கேட்ப தாலா அதற்குரிய சில விடயங்களை அவர்களுடைய உடல் நிலைகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த மாதவிடாய் போன்ற விடயங்களை அல்லாஹு ஏற்படுத்தியிருக்கின்றான் அப்போ இந்த இது மாதவிடாயை பொறுத்தவரையில் அதிகமாக நாங்கள் அறிந்த விடயம் அதாவது பெண்களிடத்தில் கேட்டால் இது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கான அந்த நேரத்தில் அவர்களுக்கு அதற்குரிய வருத்தங்களும் அந்த சிலர்களுக்கு தாங்க முடியாத சில நோவுகளும் ஏற்பட்டாலும் அது அதற்கு பின்னால் அவர்களுக்கு பெரும் ஒரு ஆரோக்கியமாக அது இருக்குது எனவே இந்த ஆரோக்கியத்தை தடுப்பதற்கு நாங்கள் மருந்து பாவித்தால் அது அங்கே அவர்களுக்கு என்ன செய்யப்போகின்றது சைடு எஃபெக்ட்கள் அவர்களுக்கு வரப்போகின்றது எனவே இதை பொறுத்து நாங்கள் இதனை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தியது இதில் நாங்கள் பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாம் எதை தடை செய்திருக்கின்றதோ எந்தெந்த அமல்களை தடை செய்திருக்கின்றதோ அதை நாங்கள் தடுத்து எதை அதற்கு பின்னால் நாங்கள் அந்த அமல்களை நாங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக தொல்கையை பொறுத்தவரையில் அதை நாங்கள் மீட்ட வேண்டிய அவசியமில்லை நோன்பை பொறுத்தவரையில் நாங்கள் அதனை கதா செய்ய வேண்டும் என்பது இப்படியான மார்க்க சட்டங்கள் எனவே இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களில் ஏனைய சில சட்ட திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம் அது வரைக்கும் அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும்